வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். உலக அளவில் ஜனநாயக கொள்கையின் முகத்தோற்றமாக இந்தியா திகழ்கிறது. 11வது தேசிய வாக்காளர் தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. சமூக சேவைக்காக விருது பெற்ற தமிழகத்தின் பிரசித்தி சிங் உள்ளிட்ட 32 குழந்தைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். லடாக்கின் கார்கில் பகுதியில் சாகச சுற்றுலா வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல். நேபாளத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரதமர் கே பி சர்மா ஒலி நீக்கம். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. ஒரே ராக்கெட்டில் 143 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் புதிய சாதனை. விரிவான செய்திகள். உலக அளவில் ஜனநாயக கொள்கையின் முகத்தோற்றமாக இந்தியா திகழ்கிறது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 11வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். முதன்முறையாக வாக்களிக்க இருக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமது வாக்கு உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். मुझे यह जानकर प्रसन्नता हुई है कि बिहार विधानसभा के चुनाव में दिव्यांगजनों 80 वर्ष से ऊपर के वृद्धजनों आवश्यक सेवाओं में कार्यरत मतदाताओं अथवा कोविड से संक्रमित या क्वारंटीन में रखे गए मतदाताओं को डाक मतपत्र अर्थात पोस्टल बैलेट की सुविधा उपलब्ध कराई गई. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பீகார், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய இடங்களில் தேர்தல் நடைபெற்றிருப்பது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்தார். எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களும் வாக்குரிமை பெறும் வகையில் அரசியலமைப்பினை உருவாக்கிய நமது முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக கூறினார். தேர்தல்களை சிறப்பாக நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் பணிகள் மகத்தானது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். पिछले वर्ष कोविड महामारी के दौरान बिहार विधानसभा, जम्मू कश्मीर व लद्दाख में सफल एवं सुरक्षित चुनावों का संपन्न होना हमारे लोकतंत्र की असाधारण उपलब्धि है. मुझे यह जानकर प्रसन्नता हो रही है कि चुनाव आयोग ने सुगम, समावेशी और सुरक्षित चुनाव आयोजित करने के लिए अनेक नवाचारी और समय अनुकूल उपाय किए. நிகழ்ச்சியில் இதுவரையிலான தேர்தல்களில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். ஹலோ வாக்காளர்கள் என்ற இணையதளத்தின் வானொலியையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டில் புதிய அத்தியாயத்திற்கு இளைஞர்கள் விதையிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுமையான கண்டுபிடிப்புகள், கல்வித்திறன், விளையாட்டு, பொது சேவை உள்ளிட்ட பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி சிங் உள்ளிட்ட 32 குழந்தைகளுடன் பிரதமர் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார். அப்போது இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குழந்தையின் அறிவுத்திறனும் இந்திய நாட்டுக்கான சொத்து என்று அவர் கூறினார். ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்ற குழந்தைகளின் அறிவுத்திறன் பிரமிப்பளிப்பதாக கூறிய பிரதமர், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அவர்கள் இத்தகைய சாதனை புரிந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். पहले तो आप सभी को प्रधानमंत्री राष्ट्रीय बाल पुरस्कार जीतने की बहुत बहुत बधाई. जब से आपको पता चला होगा कि आपका नाम इस पुरस्कार के लिए चुना गया है, आपकी बेसब्री बढ़ गई होगी. आपके माता पिता, दोस्त, टीचर्स, वो सब भी आपके जितना ही एक्साइटेड होंगे.
தமிழகத்தை சேர்ந்த பிரசித்தி சிங்குக்கு சமூக சேவைக்கான ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. 2 காலத்திற்குள் 100,000 மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபடுவதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 13,500 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. பறவைகள், விலங்குகள் உள்ளிட்டவற்றுக்கு உணவு வழங்கும் பணியையும் இந்த சிறுமி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற மந்த்ரா ஜிதேந்திரா பிரதமருடன் உரையாடுகையில், இந்திய நாட்டுக்கு பெருமிதம் சேர்க்கும் வகையில் நீச்சல் போட்டிகளில் தொடர்ந்து வெற்றிகள் குவிப்பேன் என்று தெரிவித்தார். கலை மற்றும் வரைபடம் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் மணிப்பூரைச் சேர்ந்த வெனிஷ் கேஷம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக ஓவியம் வரையும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்றும் அவர் கூறினார். கலை கலாச்சாரத்துறையில் 7 பேருக்கும், புதுமையான கண்டுபிடிப்புகளில் சாதனை நிகழ்த்தியதற்காக 9 பேருக்கும், விளையாட்டுப் பிரிவில் 7 பேருக்கும், கல்வித்துறையில் சாதனை புரிந்தமைக்காக 5 பேருக்கும், வீரதிர செயல் புரிந்ததற்காக 3 பேருக்கும், சமூக சேவை பிரிவில் 1 விருதுகள் வழங்கப்பட்டன. 72 குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று இரவு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்த உரை இரவு 7 நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த உரையின் மொழியாக்கம் பிராந்திய மொழிகளில் இரவு 9:30 ஒளிபரப்பாகும். லடாக்கின் கார்கில் பகுதியில் சாகச சுற்றுலா வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். கார்கில் பகுதியில் சாகச சுற்றுலா நிகழ்ச்சியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கார்கில் பகுதியில் இதுவரை சாகச விளையாட்டுகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததாக குறிப்பிட்டார். சுற்றுலா அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிறகு பனிச்சறுக்கு, ஐஸ் ஹாக்கி போன்ற விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குளிர்காலத்தில் சாகச சுற்றுலாவை ஊக்குவிக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்தார். நடப்பு கரிஃப் பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து 5,82,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் 5,82,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 83,00,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு 1,09,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,60,000 விவசாயிகளிடமிருந்து 2,99,000 டன் அளவிற்கு உளுந்து, நிலக்கடலை, சோயாபீன் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்ட ஆணையத்தை அதிகாரம் பெற்ற அமைப்பாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. தில்லியை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாய் தாக்கல் செய்த மனுவில், கடந்த 2018 செப்டம்பர் மாதம் முதல் சட்ட ஆணையத்திற்கு தலைவர் நியமிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே 22 சட்ட ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அல்லது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உச்சநீதிமன்றமே நியமித்து சட்ட ஆணையத்தை அதிகாரம் பெற்ற அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. நாட்டின் 72 குடியரசு தினத்தையொட்டி தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நாட்டு மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்றை ஒழிக்க முற்றிலும் உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கப்பட்ட பெருமிதத்துடன் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் என்று தெரிவித்துள்ளார்.
மேலும் மற்ற நாடுகளுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் அளவுக்கு இந்தியா பலம் பொருந்திய நாடாக விளங்குகிறது என்பதை எண்ணி நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்வோம் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்தியில் குரல் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். இன்று கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களின் கருத்துக்களை கேட்டறியாமல் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக கூறினார். தமிழக மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார். தொடர்பது விரைவு செய்திகள். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 50வது ஆண்டு உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அம்மாநில மக்களுக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளது. 1971 ஆண்டு ஜனவரி 25 தேதி ஹிமாச்சல பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 51 நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் ரத யாத்திரை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அரசு இலவச பயிற்சி வழங்கும் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட், JEE, மத்திய சிவில் சர்வீஸ் தேர்வுகள் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டம் அடுத்த மாதத்தில் வசந்த பஞ்சமி நாள் முதல் தொடங்கும் என்றும் அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் கூறினார். பொறியியல் மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த மாதம் 1 தேதி முதல் 17 தேதி வரை நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் ஆன்லைன் மூலம் 1 மணி நேரத்திற்கு இந்த தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதிரி தேர்வு வரும் 29 மற்றும் 30 தேதிகளிலும், அரியர் மாணவர்கள் மற்றும் தொலைதூர கல்வி மாணவர்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் 18 தேதி முதல் மார்ச் 2 தேதி வரை நடைபெறும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை விமான நிலையம் மற்றும் விமான நிலையம் சென்ட்ரல் மெட்ரோ செல்லும் மெட்ரோ ரயில்களிலும் அகரம் கலைக்குழுவின் பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி பயணிகளுக்கு நிகழ்த்தி காட்டப்பட்டது. கோவாவில் நடைபெற்று வந்த 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா நேற்று வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. பனாஜியில் கடந்த 16 தேதி தொடங்கிய இந்த விழாவில் முதல் முறையாக காணொலி காட்சி மூலமும் சிறப்பு விருந்தினரும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு நாடுகளில் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. இந்த திரைப்பட விழாவின் தங்கமயில் விருதுக்கு 2 உலகப்போர் குறித்த நெதர்லாந்து திரைப்படம் நேற்று செய்யப்பட்டது. இந்த திரைப்பட விழாவின் தங்கமயில் விருதுக்கு 2 உலகப்போர் குறித்த நெதர்லாந்து திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரியோ, பல்வேறு தடைகளையும் தாண்டி இந்த திரைப்பட திருவிழா வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 1950 ஆண்டு ஜனவரி 25 தேதி தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாட 2011 ஆண்டில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதன்படி 11வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வாக்காளர்களை அதிகாரம் கொண்டவர்களாகவும் தகவல்களை அறிந்தவர்களாகவும் மாற்றுவோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தவும் தேர்தல்கள் சிறப்பான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்தவும் தேர்தல் ஆணையம் அளித்து வரும் சிறப்பான பங்களிப்பை கொண்டாடும் தருணமே தேசிய வாக்காளர் தினம் என்று தெரிவித்துள்ளார்.
மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது துடிப்பான ஜனநாயகத்தை வலுப்படுத்த பங்களிப்பை செய்து வரும் தேர்தல் ஆணையத்திற்கு நமது நன்றியை தெரிவிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ள பதிவில், தங்களது வாக்கின் பலத்தை வெளிப்படுத்த உறுதியேற்குமாறு அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய இந்தியாவை உருவாக்கி தாங்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதில் ஒரு அங்கமாக இருப்போம் என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜனவரி 25 தேதியன்று தேசிய வாக்காளர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பொதுமக்களிடம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு மாநிலங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் இன்று பல மாவட்டங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேசிய வாக்காளர் நாளையொட்டி தஞ்சாவூரில் முதல் வாக்காளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது முதல் வாக்காளர்களுக்கான அடையாள அட்டைகளையும் அவர் வழங்கினார். தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து அண்ணா நூற்றாண்டு வளாகம் வரை நடைபெற்ற பேரணியில், நமது வாக்கு நமது உரிமை, ஜனநாயகத்தை மதித்து வாக்களிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தி சென்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி இதில் கலந்து கொண்டதாக தெரிவித்தனர். இதேபோல் விழுப்புரத்தில் நான்குமுனை சந்திப்பில் இருந்து சட்டக்கல்லூரி வரை பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் வலியுறுத்தினர். தர்மபுரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேசிய வாக்காளர் நாளையொட்டி சிறப்பாக பணியாற்றிய 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும், ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் ஆட்சியர் SP கார்த்திகா வழங்கினார். அப்போது புதிய வாக்காளர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளையும் அவர் வழங்கினார். வாக்காளர் நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.8% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 15,82,201 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 13,203 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 13,298 பேர் குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,03,30,084 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 184,182 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 153,470 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று 569 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 642 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 817,520 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நோய் தொற்றினால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 12,316 உயர்ந்துள்ளது. 4,904 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,97,32,702 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,37,000 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,17,00,000 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 15,00,000 அதிகமான சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 15,82,201 சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 191,609 பேருக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4,642 பேருக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். பதினோராவது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைவரும் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சண்முகம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஆர் பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்வது உலக செய்திகள். நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்ததால் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரதமர் கே பி சர்மா ஒலி நீக்கப்பட்டுள்ளார். ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரதமர் சர்மா ஒலிக்கும் முன்னாள் பிரதமர் பிரசந்தாவிற்கும் இடையே அதிகார போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கலைக்க கடந்த மாதம் 20ஆம் தேதி பிரதமர் சர்மா ஒலி பரிந்துரை செய்தார். இதனை ஏற்று நாடாளுமன்றத்தை கலைத்த அதிபர் பித்யாதேவி பண்டாரி நாடாளுமன்ற தேர்தலை April 30 மற்றும் May 10 ஆகிய தேதிகள் நடத்த உத்தரவிட்டார். பிரதமரின் நடவடிக்கைக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்க மத்திய குழு முடிவு செய்துள்ளது. சர்மா ஒலிக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாராயண் ஸ்ரேஷ்தா கூறியுள்ளார். ஒரே ராக்கெட்டில் 143 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் புதிய சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து Falcon 9 என்ற ராக்கெட் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:30 விண்ணில் செலுத்தப்பட்டது. இரண்டு கட்டங்களாக செயல்படும் இந்த ராக்கெட் இதுவரை இல்லாத வகையில் 143 சிறிய செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது. இந்த செயற்கைக்கோள்களில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 10 செயற்கைக்கோள்களும் அடங்கும். அலாஸ்கா மற்றும் மற்ற துருவ பிராந்தியங்களுக்கு பயன்படும் வகையில் இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பல்துறை அமைப்புகள் மூலம் நெருங்கிய நல்லுறவை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதேபோல பருவநிலை மாற்றம், கொரோனா பெருந்தொற்று, சர்வதேச பொருளாதார நிலை ஆகிய சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீனா, மத்திய கிழக்கு, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வெளியுறவு கொள்கைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சிரியாவில் பேருந்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். சிரியாவில் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள நிலையில் அட்டன்ஸ் பிராந்தியத்திலிருந்து ராணுவ வீரர்களுடன் சென்ற பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 3 உயிரர்கள் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்தனர். இதற்கு முன்னதாக கடந்த மாதம் 30ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வணிகச் செய்திகள்.
பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 31 புள்ளிகள் குறைந்து 48,846 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகள் அதிகரித்து 14,384 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72.98 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 4,645 ரூபாயாக உள்ளது. பார்வெள்ளி 71,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 71.50 விற்பனையாகிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 88.29 ஒரு லிட்டர் டீசல் விலை 81.14 உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் மீறப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி மல்யுத்த கூட்டமைப்பிடம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லி நொய்டா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் கொரோனா தொடர்பான தடுப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் சந்தீப் பிரதான், போட்டியில் பின்பற்றப்பட்ட கொரோனா தடுப்பு நெறிமுறைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மல்யுத்த கூட்டமைப்பை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை உறுதிப்படுத்துமாறு இந்திய ஒலிம்பிக் அமைப்பிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இனி வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும், பொதுவாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை நேரங்களில் லேசான பனிமூட்டத்துடனும் காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை 32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் ஜனநாயக கொள்கையின் முகத்தோற்றமாக இந்தியா திகழ்கிறது. 11வது தேசிய வாக்காளர் தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. சமூக சேவைக்காக விருது பெற்ற தமிழகத்தின் பிரசித்தி சிங் உள்ளிட்ட 32 குழந்தைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். லடாக்கின் கார்கில் பகுதியில் சாகச சுற்றுலா வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல். நேபாளத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரதமர் கே பி சர்மா ஒலி நீக்கம். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. ஒரே ராக்கெட்டில் 143 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் புதிய சாதனை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.